தூர்தர்ஷன் தமிழ் சேனல் புதிய நிகழ்ச்சிகளுடனும் செய்திகளுடனும் விரைவில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். சென்னை பொதிக்கை தொலைக்காட்சி நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளூர் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தரமான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று கூறினார். இந்த நடவடிக்கை காரணமாக யாருடைய வேலைக்கும் பாதிப்பு இருக்காது என்று அவர் உறுதியளித்தார். மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் சென்னையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொலைக்காட்சி மாநாடு நடைபெறும் என்றும் இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தொழில் மற்றும் வர்த்தகத்துறை பிரதிநிதிகள், பொருளாதார நிபுணர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார். டிடி பொதிகையானது முற்றிலும் மாறுபட்ட நிகழ்ச்சிகளை கொண்ட தொழில்நுட்பத்துடன் மிக விரைவில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான அறிவிப்பையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் வெளியிட இருக்கிறோம். அதே நேரத்தில் டிடி பொதிகையின் மூலமாக ஏற்கனவே டெல்லியில், உத்தரப்பிரதேசில், லக்னோவில் பெரிய பெரிய கான்க்ளேவ்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வருகிற 15ஆம் தேதி அன்றைக்கு சென்னையில் பட்ஜெட் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய கான்க்ளேவ் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமைச்சர் எல் முருகன் பொதிகை தொலைக்காட்சியின் பல்வேறு பிரிவுகளுக்கு சென்று அவை இயங்கும் விதத்தை பார்வையிட்டார். அதிகாரிகளுடன் நிலையத்தின் நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆய்வையும் அமைச்சர் மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூர்தர்ஷன் தலைமை இயக்குநர் மயங்க் அகர்வால், செய்திப்பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் செந்தில் ராஜன், தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் ரமாகாந்த், சென்னை தொலைக்காட்சி நிலைய துணைத் தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ், செய்திப்பிரிவு தலைவர் ஐ விஜயன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சையத் ரஃபீக் பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.